ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை போர் அடிக்கும்போது இல்லை யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஃபோன் எடுத்து கேம் விளையாடிட்டு இருப்போம், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி பிரெயினுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த பர்டிகுலர் கேமை விளையாடலாம். இது வந்து கிட்டத்தட்ட டிக்டாக்டோ கேம் விளையாடிருப்பீங்க அதே மாதிரி தான், பட் எக்ஸாப்டாக இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதில் இல்லாத ரெண்டு வேரியபிள் இருக்குது, அதனால் அதை விட இது ஒரு யூனிக்கான ஒரு கேம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்பவே உங்களுக்கு திங்க் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு பெட்டர் கேம். 2 steps, 3 steps, 4 steps ஃபைவ் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்டில் திங்க் பண்ண மாதிரி இருக்கும். இந்த கேமில் ஒரு வாட்டி நான் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ரொம்பவே லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் அதே டைமில் சில பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு நல்லா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். தட் பீங் சேட், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர் அண்ட் ஹியர் வி கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம் 4 in a line அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இதில் ஏஐ ஃபேக்டரி லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனியோட பேர், இந்த கேமை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனியோட பேர். இந்த கம்பெனிலேருந்து சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இந்த கம்பெனி நிறைய கேம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து யூஐ ரொம்ப க்ளீனாக வச்சிருப்பாங்க, ஆட் இருக்க தான் செய்யும் பட் அந்தளவுக்கு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆட்ஸ் இருக்காது, ரொம்பவே க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். யூ கேன் ஏன்னா நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இப்போ நான் அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிச்சிருக்கேன், ஓப்பன் பண்ணுறேன். இதை மல்டி பிளேயரும் லெவலும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் பிளேயர் கொடுக்குறேன், சிங்கிள் பிளேயர் கொடுக்கும்போது என்கிட்ட கேட்கும் லைக் எந்த பீஸ் சூஸ் பண்ணுற, எந்த லெவல் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டிருக்கு. ஸோ இதில் ஐ மீன் லெவல் ஃபைவ் டிஃபிகல்ட்டியை கூட நான் வின் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பட் லெட்ஸ் ட்ரை அவர் லக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டிக்டாக்கில் வந்து மொத்தமாகவே 3x3 இருக்கும், மொத்தமாக 9 boxes இருக்கும் அப்படி தானே. இங்கே அப்படி கிடையாது, இங்கே மொத்தமாக 6x6 இருக்கும், மொத்தமாக 36 இருக்கும். டிக்டாக் சாரி ஐ மீன் அந்த டிக்டாக் டோவில் வந்து எங்கே வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் எந்த இதில் ப்ளேஸ் பண்ணாலும் அது கிராவிட்டியில் அந்த பால் கீழே விழுந்துடும், அந்த பீஸ் வந்து கீழே விழுந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மேல இடத்துல இங்கே ஒரு இதை ப்ளேஸ் பண்ணணும், இங்கே இது எல்லாமே ஃபில் ஆயிருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு காயின் இருந்தால் உங்களால் நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி இங்கே ரெண்டு காயினும் ஃபில் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா இதை சால்வ் பண்ண முடியும். அண்ட் அதே டைமில் இதை நேராக மட்டும் இல்லை டயகனல் இல்லாமல் நம்மளால் சால்வ் பண்ண முடியும், அதாவது வெர்டிகல் ஹாரிசாண்டல் டயகனலில் நம்மளால் என்ன பண்ண சால்வ் பண்ண முடியும். ஸோ இதோட ஆக்சுவலான கேம் வந்து லாஜிக் வந்து நீங்கள் 4 lines சேர்க்கறது உங்களோட லாஜிக் கிடையாது. ஆக்சுவலான லாஜிக் என்னென்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி டயகனல் நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இந்த சிபியூவை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல அதோட காயினை போடுற வைக்கிறது தான் உங்களோட ஆக்சுவலான கோலே. அதை நீங்கள் நினைக்கிற இடத்துல உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல அதை பீஸை ப்ளேஸ் பண்ண வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வின் ஆயிடுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த லாஜிக் தான். ஸோ சிபியூவை நீங்கள் அவுட் ப்ளே பண்ணணும், அதுதான் லாஜிக்கே. ஸோ லெட்ஸ் ட்ரை டு ப்ளே இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்குது, மோஸ்ட் எப்பவுமே கார்னரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நான் இப்போ அண்டுலேருந்து நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்காக கார்னர்லேருந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கார்னர்லேருந்து ப்ளேஸ் பண்ண உங்களுக்கு வந்து 3 சான்சஸ் தான். ஒன்று நீங்கள் வெர்டிகலாக 4 எப்படி பண்ணணும், இல்லை ஹாரிசாண்டல் எப்படி 4 போகணும், இல்லைனா வெர்டிகலாக ஹாரிசாண்டல் எப்படி போகணும், இல்லை வெர்டிகலாக எப்படி போகணும், இந்த டயகனல் எப்படி போகணும். 3 chances தான் உங்களுக்கு, 3 ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து இது வந்து ஈஸியான சான்சஸ் ஆர் சாய்ஸஸ்னு சொன்னால் இப்படி போடுறது ஈஸியான சாய்ஸஸ், இப்படி போடுறது ஈஸியான சாய்ஸஸ். இங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடம்லாம் ஃபில் ஆயிருக்கணும், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்குள்ளே அந்த சிபி உங்களை அவுட் ப்ளே பண்ணிடும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியுதுன்னா, இந்த காரனால் ப்ளேஸ் பண்ணுவோம். சென்டரில் எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா சென்டரில் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் 1, 2, 3 இப்படி ஃபில் பண்ண முடியும், இல்லை 1, 2, 3 இப்படி ஃபில் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆப்வியஸ் மூவ்ஸ் மேக் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணிங்களா, ரெண்டாவது இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு, இப்போ இங்கே ரெண்டாவது இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க, மூணாவது இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது இங்கே தான் அது க்ளோஸ் பண்ணி உங்களை வந்து என்ன பண்ணுறோம் இது பண்ணி விட்டுரும். இல்லை நீங்கள் அதுக்கு புரியாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக இங்கே ப்ளேஸ் பண்ணி உங்களை இது பண்ணி விட்டுரும், புரியுதா? ஸோ அதுக்கு அதை வந்து நீங்கள் அதுக்கு அதை கண்டுபிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மாட்டிடுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவுட் ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இது வந்து ஸ்டார்ட் கேமில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும். ஸோ இப்போது இப்படி ஆப்வியஸாக இங்கே போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு லேயர் போடலாம். இங்கே ஒரு லேயர் போடும்போது இங்கே உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கிடைச்சிருக்கோன்னா, இப்போ இங்கே ஒரு காயின் அண்ட் இங்கே ஒரு காயின் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வெர்டிகலாக ஐ மீன் சாரி டயகனல் உங்களுக்கு ஒரு ஃபில் ஆயிருக்கும். ஸோ நான் இதில் ஒரு இது போட்டு என்னோட சான்சஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த இங்கே என்ன தான் இதை ப்ளேஸ் பண்ணாலும் இதுக்கு வந்து இப்படி சான்சஸ் கிடைக்கவே செய்யாது. இப்போ இது 1, 2 இது 3rd place அது அது போட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கு ஒரே ஒரு இதில் எப்படியோ ஃபில் பண்ணுறதுக்கு அது ஈஸியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது 1, 2, 3, 4 இங்கே வரப்போதுன்னு அதுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக இங்கே ஒரு க்ரீன் பாக்ஸ் வரும், கண்டிப்பாக அது வந்து க்ரீன் ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுற இங்கே க்ரீன் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ண போகிறது, இதில் அதோட பிஹேவியரை நம்ம பிடிக்கணும், ஐ மீன் லைக் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட இன்னொரு சான்சஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு இது போடுறேன். அப்போ இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருந்தேன்னா என்னால் வெர்டிகலாவோ ஐ மீன் சாரி ஹாரிசாண்டலாவோ ஒரு ப்ளேஸ்மெண்ட் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி இந்த ஆங்கில் ஒரு ப்ளேஸ்மெண்ட் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த ஆங்கிலே எனக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ப்ளேஸ்மெண்ட் என்னோட சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அது வெர்டிகலாக போட்டு இது பண்ணுறதுக்கு எனக்கு என்னோட இந்த சான்ஸ் வந்து அது கொஞ்சம் இது பண்ணி விட்டுடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் லைக் நமக்கு இன்னும் இங்கே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தில் நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆங்கிள் நம்மளால் இந்த ஆங்கிலையும் ஃபில் பண்ண முடியாது, வந்து இது க்ளோஸ் பண்ணி விட்டுடுச்சு, நம்மளோட சான்சஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுடுச்சு அப்படி தானே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இது ஒரு இதை போஸ்ட் பண்ணுறேன்,
இங்கே இது பண்ணும்போது இதுக்கு த்ரீ இங்கே ஆப்ஷன்ஸ், இது என்ன தான் பண்ணாலும் இங்கே வர முடியாது. இந்த இடத்துல அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது, இங்கே த்ரீ டயகனல் அதுக்கு டயகனலாக பாசிபிலிட்டியே கிடையாது. பட் நான் இந்த டயகனலாக ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து இது ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது டூ இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஃபோர் இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே க்ளோஸ் பண்ண விட்டலனா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு இந்த ஃபோரை க்ளோஸ் பண்ணுறது இங்கே மட்டும் தான் எனக்கு பாசிபிலிட்டி கிடைக்கும், புரியுதா? பட் இப்போ எனக்கு ரெண்டு சைடிலும் பாசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னா நான் இதை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். பட் இப்போது இதில் ஒரு ட்விஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க தெரியுமா, இந்த இடத்துல இப்போ இது எல்லாமே எப்படியோ ஃபில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இது எல்லாமே எப்படியோ ஒரு இடத்துல ஃபில் ஆகிடுச்சு, நான் இதில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுனு வச்சுக்கோங்களேன். நான் இதில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக என்னை வின் பண்ண விடாது, இங்கே என்னால் வின் பண்ண விடாது. நான் இங்கே ப்ளேஸ் பண்ணணும், அது இங்கே ஐ மீன் லைக் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், அது இங்கே ப்ளேஸ் பண்ணும், நான் இதுங்க ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டு பேருமே வின் இல்லஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். சம்டைம்ஸ் இதை நீங்கள் கேர்லெஸாக விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டு இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வச்சு அது வின் ஆயிரும். ஸோ கொஞ்சம் இல்லை ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அண்ட் இருந்தாலும் இப்போ என்னோட சான்சஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஏதாவது வின் பண்ணுறதுக்கு அது சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். இல்லை இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன், இங்கே அதை ப்ளேஸ் பண்ணுறது, இங்கே நான் தான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லைக் இப்போது எனக்கு இங்கே 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 ஓகே இங்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வின்னிங் பாயிண்ட் கிடைக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், இந்த ஃபோரை வின் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த சிபியூ இதில் ப்ளேஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் நான் இங்கே வின் பண்ணாமல் அதால் தடுக்க முடியும். ஸோ அதால் எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், சிபியூ கண்டிப்பாக இங்கே தான் ப்ளேஸ் பண்ணும், சிபியூ கண்டிப்பாக இங்கே தான் ப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து என்ன எனக்கு இங்கே இங்கே ஒரு சான்ஸ் கிடைக்கும், இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 1, 2, 3 ஃபில் ஆயிரும், புரியுதா? 1, 2, 3 ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனோடனே இந்த சிபியூ திங்க் பண்ணும், ஓகே இவன் இந்த 1, 2, 3, 4 இந்த டயகனல் ஃபில் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன், ஒன்று இங்கே ப்ளேஸ் பண்ணும். அப்படியே இங்கே ஆப்போசிட்டை பற்றி எனக்கு இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது, நான் இங்கே க்ளோஸ் பண்ணனா 1, 2, 3, 4 அப்படிங்கிறது எனக்கு இங்கே ஃபில் ஆயிரும். இல்லை அது இங்கே க்ளோஸ் பண்ணணும் ட்ரை பண்ணால் எனக்கு 1, 2, 3, 4 இங்கே என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும், என்னால் வின் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது, அதை வந்து கிட்டத்தட்ட நான் எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், ஆப்வியஸாக இது வந்து என்ன பண்ணுறதுன்னா இங்கே க்ளோஸ் பண்ணி விட்டுடுச்சு. இப்போ நான் இங்கே இதை ப்ளேஸ் பண்ணுறேன், நான் எக்ஸாக்டாக இந்த இடத்துல இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சிபி வந்து இந்த இடத்துல உன்னை விட மாட்டேன்டான்னு இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கு. பட் ஐ ப்ளேஸ் இட் ஹியர், நான் வின் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு வின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நான் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சதில்ல, அதாவது அந்த சிபியூவை ஃபோர்ஸ் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி மல்டிப்புளாக ஒரு ஓப்பனிங்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்டெரக்டாக ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப், 3 ஸ்டெப், 4 ஸ்டெப் திங்க் பண்ணி இது பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கேம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, சில டைம் கடுப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு கடுப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஃபிகல்ட்டி சேஞ்ச் பண்ணலாம். கேம்னு இருக்குல்ல, லைக் சாரி ஒன் செகண்ட். ஸோ இந்த சேஞ்ச் டிஃபிகல்ட்டியில் போயிட்டு நீங்கள் லெவல் 1லேருந்து லெவல் 10 வரைக்கும் விளையாடலாம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதே டைமில் பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. 2 பிளேயர் இல்லை 2 பிளேயர் கூட விளையாடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த இது இருக்கிறது சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேறு பீசஸ் கலரோட சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே இதுக்கு என்ன இருக்குன்னா உங்கள்கிட்ட பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ குட் கேம். நான் முன்னாடியெலாம் அடிக்கடி விளையாடுற ஒரு கேம், இப்போ தான் விளையாடுறது கிடையாது, பட் லைக் இட்ஸ் அ குட் டைம் பாஸர். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே டைமில் வந்து உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நம்ம வந்து இதுவே 8 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு வந்து டைம் போனது தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைமில் விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். வித் அட் பீங் சார், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ எழுந்து மீட்பிட்றேன். அண்டில் த நெக்ஸ்ட், பை ஃப்ரம் ஐ தமிழன், பை ஹாஃப் அண்ட் டேக் கேர், பை.